சொல்வாய்ந்த பாரதத்தை தோளில் அரங்காக்க வில்லாய்ந்த என்ற விரல் நாட்டை கல்லாய்ந்த விண்ணிலுயர் நல்லிமய வெற்பாலை நெஞ்சமே மண்ணில் உயர்ந்தால் என்று வாழ்த்து பாரதமே பண்பாடு என் பாரத பனிமலரே உன்னையும் என் நெஞ்சம் ஏற்றுகிறது போற்றுகிறது என்றும் என்றென்றும் நீயே என் மூச்சு என்று உரைக்க உன்னுள் நானாக நந்தினி இதோ அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகளும் வணக்கங்களும் பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை நாம் பண்போடு வாழ்ந்து வந்தால் பாவமும் இல்லை பண்பாடு ஆம் பண்பாடு எது நமது பண்பாடு எது நமது இந்திய பண்பாடு இவையெல்லாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் முதலில் கேட்டலில் உள்ள குறைநிறைகளை கண்டறிந்தால்தானே கடிதனில் விளையும் நம் பண்பாடு எது என்று பண்பாடு என்பது ஒரு குழுவின் வரலாறு போக்குகள் பண்புகள் புரிந்துணர்வுகள் வாழ்வியல் வழிமுறைகள் சமூக கட்டமைப்பு மொழி உணவு இசை சமய நம்பிக்கைகள் என்று சொல்லிக் கொண்டே போகலாம் என்ன நண்பர்களே சுதந்திர தினத்தை பத்தியும் நம்மள அடிமை கொண்டவர்களை பத்தியும் பேசுவேன்னு பாத்தீங்களா எவ்வளவு நாள் தான் அதையே பேசி பேசி பேசா பொருளாக்குவோம் பேசு பொருளான நம்ம பண்பாடுதான் பாரதம் என்பதை கொஞ்சம் இன்னைக்கு சிந்திச்சுதான் பாப்போமே அதுவும் இந்த பவள விழா ஆண்டுல 120 ஆண்டுகளுக்கு பிறகு ஈட்டி எறிதலில் தங்க மகனாக நின்று தரணிக்கு பெருமை சேர்த்து தந்ததும் பெருமை மிகு நம் பண்பாடன்றோ அந்த தங்க மகன் நீரஜ் சோப்ராவுக்கு நம் தமிழ் பா மாலையை சூட்டுவோம் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநிலம் மீதிது போர் பிரிதில்லையே இன்னரு நீர் கங்கை யாரெங்கள் யாரே இங்கிதன் மாண்பிற்கெதிரது வேறு நம்ம நாட்டையும் பண்பாட்டை பத்தியும் புரிதலே இல்லாம எல்லாவற்றையும் ஏன் நம்ம ஆண்ட ஆங்கிலேயன் பின்பற்றியதும் நமது பண்பாடு என்று நினைத்துக் கொள்ளுதல் நம்மை எடுப்பார் கைப்பிள்ளையாக மாற்றுகிறது இன்று வரை நம்ம பண்பாட்டோட தனித்துவம்னா என்ன சொல்லுமோ சொல்லுங்க அறிவியலோட ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தோட மெய்ஞானத்தையும் சொல்லி கொடுத்ததுதான் இன்னைக்கு பல பேரு வாழ்க்கையவே விளையாட்டா பார்த்துட்டு இருக்காங்க ஆனா விளையாட்டில் கூட வீரத்தை வில வச்சவங்க தான் நாம அந்த வீரப்பண்பின் அடையாளமாக ஒலிம்பிக்கில் நம் இந்திய வீரர்கள் சாதனை படைத்தார்களே அதுதானே நம் பண்பாடு அதுதானே நம் பாரதம் இந்த வீரப்பண்பு யாரிடமிருந்து வந்தது நம் முன்னோர்களிடமிருந்து தான் எப்படி தெரியுமா கபடி ஆடும் போது விட்டுப்பிடின்னு சொன்னாங்க அதே சிலம்பத்துல கவனத்தை விற்றாதன்னு சொன்னாங்க பல்லாங்குழியில இல்லாத இடத்துல இருக்கிற இடத்துல இருந்து நிரப்பக்கூடிய பொருளாதாரத்தை சொல்லி தந்தாங்க இப்படி விளையாட்டுல கூட வீரத்தை வில வச்சவங்க தான் நாம இப்பெல்லாம் பொதுவா கல்யாண வீடுகளுக்கு போனா என்ன கேக்குறாங்க தெரியுமா கல்யாண வீடு என்னங்க பிறந்த நாள் விழா காது குத்து விழா இப்ப கூட அதிகமா ஒன்று கொண்டாடப்பட்டு வருது கெட் டுகெதர்னு அதுக்கு போனா கூட என்ன கேக்குறாங்க தெரியுமா நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா இல்லனா இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஃபேஸே தெரியாத ஒரு புக் இன்பமே தராத ஒரு கிராம் உங்க குடும்ப உறவுகளை போய் இதுலயாங்க தேடுவீங்க அக்கா தம்பி சித்தப்பா சித்தின்னு நம்ம உறவுகளை சொல்லிக்கொண்டே போலாமே அப்படிப்பட்ட நீண்ட உறவுகளை நம்ம குடும்பங்கள்ல தேடுவோமே முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன் இவங்க பரம்பரையில இருந்து வந்தவங்க தானே நாமெல்லாம் நம்ம நாட்டு மன்னர்கள் எல்லாமே ஓரறிவு உயிர்ல இருந்து ஆறறி உயிர் வரைக்கும் அன்பு செலுத்தணும்னு சொல்லி கொடுத்தவங்க அப்படிப்பட்ட அன்ப அகத்தில் நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் அகிலத்திலும் நிலை நிறுத்த வேண்டும் சமத்துவம்னா என்ன தெரியுமா என்ன திடீர்னு சமத்துவத்துக்கு வந்துட்டேன்னு பாக்குறீங்களா பண்பாடை பத்தி தெரிஞ்சுக்கிற நாம சமத்துவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா சமத்துவங்கிறது பண்பாட்டோட கூட பிறந்த தம்பி மாதிரி நம்ம அப்துல் கலாம் ஐயா ஒரு விழாக்கு போயிருக்கும் போது ஒரு குழந்தை வந்து கேக்குறாங்க ஐயா சமத்துவம்னா என்னன்னு அதற்கு அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு இந்த குத்து விளக்கு ஒரு இந்துவின் அடையாளம் இந்த மெழுகுவர்த்தியும் ஒரு கிறிஸ்துவரின் அடையாளம் ஆனா இதை ஏற்ற போறன்னா ஒரு முஸ்லிம் இதுதான் சமத்துவம்னு சொன்னாரு ஒரு விஷயத்த நீங்க ஆழமா நம்பும் போது அது ஒரு நம்பிக்கையா மாறுது அந்த நம்பிக்கையோட நீங்க செயல்படும் போது அது ஒரு பழக்க வழக்கமா மாறுது அந்த பழக்க வழக்கத்தை பல தலைமுறையா கடைபிடிக்கும் போது அது ஒரு பாரம்பரியமா மாறுது அந்த பாரம்பரியத்தை சமுதாயத்துல எல்லாரும் பின்பற்றும் போது அது ஒரு கலாச்சாரமா மாறுது
ஒண்ணும் இல்லைங்க, இப்ப எல்லாரும் வெளிய போக முடியாத சூழ்நிலையில கூட நம்ம ஒன்னா இணைஞ்சு இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுறோமே, அதுதாங்க நம்ம கலாச்சாரம், அதுதாங்க நம்ம பண்பாடு. நம்ம வாழ்க்கையில எது சாதிக்கணும்னாலும் சரி, அதற்கு அடிப்படை தேவை என்ன? ஆரோக்கியம் தான். அதோட மதிப்பு இருக்கிறப்போ மனுஷனுக்கு தெரியாது. ஆயுர்வேதம்னா என்ன? மனிதனோட ஆயுர்காலத்தை நீடிக்கிறது. அதற்கு ஒரு வேதம் தேவைப்பட்டது, அததான் ஆயுர்வேதம்னு சொல்றோம். சித்தானா என்ன? மனித உடலை ஒரு உறுதியான நிலைக்கு கொண்டு வருது. ஆனால் இன்றைக்கு நம் முன்னோர்கள் சொன்னபடி உடலையும் உள்ளத்தையும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறோமா, இல்லை வருமுன் காப்பதை தான் கற்றுக்கொண்டோமா? இல்லவே இல்லை. அதனால் தான் இன்று நோய்கள் பெருகி நம் நான்கு சுவற்றுக்குள் முடங்கி கிடக்கிறோம். நோய்கள் பெருக முதன்மை காரணம் என்னன்னு யோசிச்சீங்களா? மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான். இயற்கையோடு இயந்து வாழலாம் என்கிற அறிவை நாம் மறந்து விட்டதால் நம் வாழ்வியலை செம்மைப்படுத்தும் நுண்ணறிவையும் மறந்து விட்டோம், நுண்பொருள் இயக்கத்தையும் தொலைத்து விட்டோம். ஒழுக்கம்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. நீங்கள் தனிமையில் இருக்கின்ற போது என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் என்றார் விவேகானந்தர். ஆனால் இன்றைக்கு உங்கள் தனிமையை எது எது கெடுக்கின்றது? சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் அற்ற நிலை அல்ல, அவரவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கின்ற நிலை. இத்தகைய கட்டுப்படுத்திக் கொள்கின்ற நிலை இன்றைய அசாதாரண சூழலில் நம்முள் எத்தனை பேருக்கு இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு நாமே கேட்டுக்கொண்டால் கேள்விக்குறியே மிஞ்சுகிறது. என்னுடைய ஆதங்கம் தான் இந்த கேள்வியை உங்கள் முன் வைத்துள்ளது. முகக்கவசம் இல்லை, சமூக இடைவெளி இல்லை, இடம் விட்டு இடம் நகராமல் இல்லை, இயற்கையை போற்றவும் இல்லை, ஆன்லைன் கல்வியில் கருத்தூன்றவும் இல்லை. என்னால் இதை சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. ஆனால் கருத்து நிறைவை எல்லாம் கருமமே என்று எண்ணி கரை சேர முற்பட்டால் அதுதானே நம் பண்பாடு, அதுதானே நம் பாரதம். கட்டுப்பாடு என்பது தேசத்திற்கும் தேவை, பள்ளி கூடத்திற்கும் தேவை, மாணவ பருவத்திற்கும் தேவை. ஏராள செல்வத்தை ஈதரினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர். குழந்தைகளுக்கு அப்பா அம்மா கொடுக்கறதுல மிகப்பெரிய சொத்து எது தெரியுமாங்க? கல்விதான். ஏனென்றால் அது வெள்ளத்தால் போகாதது, வெண்தணலால் வேகாதது, வேந்தராலும் கொல்லத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அளித்தருள் பெறும் ஜோதி என்றார் வள்ளலார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் கணியன் பூங்குன்றன். இப்படி பார் போற்றும் நம் பண்பாட்டை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், காலம் என் கரத்தில் கைவசமானால். இறுதியாக எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று உரைத்தான் கண்ண பெருமான். எல்லோரும் மரநிலையெய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கழிக்கும். ஆம் இந்தியா உலகிற்கழிக்கும். ஆம் இந்தியா உலகிற்கழிக்கும். வாழ்க பாரதம், வளர்க நம் தேசம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.